Hi friends, hi, we have come here to play under the shade of this big mean tree. Hi, இந்த பெரிய வேப்ப மரத்துக்கு கீழே நம்ம விளையாடுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். Yes kids, you need to be very careful as the sun is scorching. அம்மா பண்ணீங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து ரொம்ப சுட்டு இருக்குது, அதாவது ரொம்ப வெயிலா இருக்கு. நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். My mother has instructed me not to roam in sunlight between 10 AM and 3 PM as it is very hot. ஆமா, எங்க அம்மா கூட சொல்லியிருக்காங்க, அதாவது காலையில 10 மணிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் நம்ம வந்து வெயில்ல சுற்றி திரியக்கூடாதுன்னு. ஏன்னா அப்போ வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமாம்மா. ஸோ அந்த நேரங்களில் வந்து நம்ம வெளியில் போகக்கூடாது அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ட்ரூ, பட் யூ ஆல்சோ நீட் மோர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஹென்ஸ் ப்ளே சேஃப்லி இன் தி சன். டேக் பிரேக்ஸ் பை கோயிங் இன்டோர்ஸ் ஆர் மூவிங் டு பிளேசஸ் வித் ஷேட். ஆமாம், நீ சொல்கிறது ரொம்ப கரெக்டு தான், அது கூட உண்மைதான். ஆனால் நம்மளுடைய அந்த உடல் சம்மந்தப்பட்ட, அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அந்த உடல் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அதனால் வெயில்லையும் கூட நீங்கள் பாதுகாப்பாக விளையாடணும். அந்த வெயில் படாத உட்புறமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு போகிறது மூலமாக, அதாவது நிழலுள்ள இடத்துக்கு நம்ம இருக்கிறது மூலமாக நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உடல் சம்மந்தப்பட்ட விளையாட்டுகள் வெயில் படாத இடங்களில் நீங்கள் உட்காந்து விளையாட ஆரம்பிக்கலாம். அங்கே உட்காந்து நீங்கள் ஓய்வு எடுக்கவும் ஆரம்பிக்கலாம். Can we put on sunscreen before going out in the sun? அதாவது நம்ம வெளியே போகிறதுக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன், அந்த லோஷனை வந்து நம்ம உடம்புல தடவி கொள்ளலாம் இல்லையா தாத்தா? Yes, you need to put on the sunscreen 15 to 20 minutes before going out in the sun to avoid sunburn. ஆமாம், கரெக்ட். உங்கள் உடலில் அந்த சன்பான் அப்படிங்கிற அந்த வெயில் கட்டி, அதாவது வெயிலில் போனால் கொப்பளம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த சன்பான், அந்த வெயில் கட்டி வராமல் இருக்கிறதுக்காக அதை தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அந்த சன்ஸ்கிரீன் லோஷனை உங்கள் உடம்புல தடவிக்கணும். கிராண்ட்பா, ஐ ஆம் ஃபீலிங் எக்ஸாஸ்டட். தாத்தா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓ, இட் மே பி டியூ டு தி ஹீட். வென் த பாடி கேனாட் கூல் இட் செல்ஃப் ஃபாஸ்ட் எனஃப், வி மே கெட் எ ஹீட் சன்ஸ்ட்ரோக். ஓஹோ, இது வெப்பத்தால் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்ம உடம்புக்கு தேவையான தன்னை குளிர்விச்சுக்க முடியாத, அதாவது நம்ம உடம்பை வந்து கூல் பண்ண முடியாத பொழுது நம்ம வந்து என்ன ஆகிறோம், இந்த சன்ஸ்ட்ரோக் அப்படிங்கிற அந்த வெப்பத்துக்கு ஆளாகிறோம். இது அநேகமாக ஹீட்னால தான் உனக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹவ் வில் ஐ நோ இஃப் ஐ எம் கெட்டிங் எ சன்ஸ்ட்ரோக்? ஓ, அப்படியா? அப்படின்னா எனக்கு எப்படி வந்து இந்த சன்ஸ்ட்ரோக், அதாவது இந்த வெப்பத்தால் ஏற்படக்கூடிய இந்த தாங்க முடியாத இந்த சன்ஸ்ட்ரோக் வந்து எப்படி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது? Be sure to tell an adult if you are feeling hot, have headache, feeling giddy or nauseated. அதாவது கண்டிப்பா நீ என்ன பண்ணனா, உன்னுடைய உடம்பு சூடா இருந்தாலோ, இல்ல உனக்கு தலைவலி மயக்க வர்ற மாதிரி இருந்தாலோ, இல்ல அந்த வாமிட் வர்ற மாதிரி, அந்த குமட்டல், இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்தா உடனே நீ என்ன பண்ணனும்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க கிட்ட கண்டிப்பா இதை பத்தி நீ வந்து சொல்லணும். I like to play outdoor games than indoor games. தாத்தா, எனக்கு இந்த வீட்லேயோ இல்லை ஏதாவது உட்புறத்தில் விளையாடுவதையோ, அதாவது அரங்கத்திலோ உள்ள விளையாடுறதை விட எனக்கு வெளியே போய் விளையாடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. That's really nice, but the big part of going outside and playing in safe environment comes from knowing how to be street smart. ஓ, அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் வெளியே செல்லும் பொழுதும் அந்த பாதுகாப்பான சூழலை விளையாடும் பொழுது உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய அந்த சிரமங்கள், அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள், அதாவது நம்ம வந்து வில்லேஜில் இருக்கிறதுக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த நகர்ப்புற சூழலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், அதில் இருக்கக்கூடிய ஆபத்துகள், அதில் வந்து நம்ம எப்படி வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிற அந்த அனுபவமும் அந்த அறிவும் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் வந்து ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே குட்டீஸ், நம்ம மீண்டும் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.